வணக்கம் ஜனகல்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. இந்த டாபிக் வந்து ரொம்ப சீரியஸ் அண்ட் சென்சிபிளான ஒரு டாபிக். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த சோசியல் மீடியா பக்கம் போனீங்கனாலும் ஜஸ்டிஸ் ஃபார் சோஹேலி பிரீத்தி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகோ அப்படி இல்லைனா அது ரிலேட்டடான போஸ்ட் ஏதாவது நீங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு, என்ன ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சுஹேலி பிரீத்தி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால கர்னூல்ல கட்டமஞ்சாலி ராமலிங்க ரெட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரைவேட் ஸ்கூல், ஒரு நல்ல டீசென்டான நல்ல பேர் நல்ல பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல 10th படிச்சுட்டு வரா, ஹாஸ்டல்ல தங்கி இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வரா. இவங்களோட அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து சுஹலி பார்வதி, ஒரு ஹேண்டிகிராஃப்ட். அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சுஹலி ராஜ் நாயக். இவங்க ஃபேமிலியே வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு நாள் 2017 ஆகஸ்ட் 19 அப்போ ஸ்கூல்ல இருந்து இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்றாங்க. அதாவது உங்க பொண்ணு வந்து கான்சியஸ் இல்லாம இருக்கா, என்னன்னு வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு. உடனே அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு பதறிட்டு போய் பார்க்க போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வந்து தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிருக்கா. அந்த ஸ்பாட்ல 10 போலீஸ்க்கு மேல அந்த ஸ்பாட்ல இருக்காங்க. எந்த போலீஸுமே வந்து அந்த பொண்ணை கீழே இறக்கி படுக்க வைக்கல. அதே மாதிரி எந்த போலீஸுமே வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதா இல்ல க்ளூ ஏதாவது கிடைக்குதா எதுவுமே தெரியல. சும்மாவே அந்த ஸ்பாட்ல 10 போலீஸ்க்கு மேல நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட்ல முதன் முதல்ல அவங்க அம்மா அப்பா சேர்ந்துதான் வந்து அந்த பொண்ணை தொட்டு கீழே இறக்குறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணோட சூசைட் கேஸ்னால நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணோட கை கால் உடம்புல எல்லாம் வந்து நிறைய காயங்கள் இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உண்மையா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கேங் ரேப் செய்யப்பட்டிருக்கா. அதுவும் இல்லாம இந்த பொண்ணோட யூட்டஸ் ஃபுல்லாவே வந்து செமனால நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் வந்து உண்மையான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். பட் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரிஜினல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை மாத்தி இது வந்து ஒரு சூசைட் மாதிரியான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து ஃபேக்கா ஒரு சூசைட் கேஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதனால போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல. போலீஸ் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல ஆக்ஷன் எடுக்காம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸும் சேர்ந்து பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு 60 lakhs வந்து உங்களுக்கு கொடுத்துறோம், கேஸை வந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவங்க அம்மா என்னதான் நீங்க பண்ணாலும் நான் இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இன்னமும் ஜஸ்டிஸ்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க வந்து இது ஒரு சூசைட் கேஸ் அப்படின்ட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தான் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா 2 வருஷமா இந்த கேஸ்க்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த கேஸுக்கு வந்து ஒரு சரியான நீதி வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அவங்க அம்மாவுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல பெரிய புள்ளிகளான ஜனார்தன் ரெட்டி அண்ட் அவங்க பசங்க ரெண்டு பேர் திவாகர் ரெட்டி அண்ட் அஸ்வவர்தனா ரெட்டி, இவங்க 3 பேர் மேலேயும் வந்து சந்தேகங்கள் இருக்கு. இவங்க 3 பேர் தான் வந்து என் பொண்ணை வந்து கேங் ரேப் பண்ணிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்கல. அட்லீஸ்ட் இந்த கேஸை வந்து சிபிஐக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்னமும் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. சரியான ஜஸ்டிஸ் வந்து இந்த கேஸுக்கு இன்னுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த கேஸுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. பட் ஆனா அந்த ஸ்கூல் வந்து இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னமும் நிறைய பசங்கள் அந்த ஸ்கூல்ல வந்து படிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. 2 வருஷமா இந்த கேஸ் வந்து யாருக்குமே தெரியல. பட் ஆனா இப்ப எப்பரா எல்லாருக்கும் ரீசெண்டா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கூட. இப்போ ரீசெண்டா அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி அவங்க பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பத்தி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அவரும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து வாய்ஸ் கொடுத்த பிறகுதான் இது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னாலும், ஏதாவது ஒரு 4 விஷயம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னாலும், நடுவில் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு டூல் வந்து தேவைப்படுது. இவங்க வந்து வாயை திறந்து சொன்னாதான் மக்கள் மண்டையிலேயே போய் நிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப பிரியங்கா ரெட்டி டாக்டர் கூட வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க 4 பேர். அவங்க கூட வந்து என்கவுண்டர்ல வந்து போட்டுட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இது சொன்ன வந்து வந்து நிறைய நியூஸ்ல வந்து ஃபிளாஷ் ஆச்சு. நிறைய பேர் வந்து பாராட்டுகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃபைன். ஆனா இந்த கேஸ் வந்து பிரியங்கா ரெட்டி கேஸை விட 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அவங்க அம்மா வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இந்த கேஸ் மட்டும் இல்ல, பிரியங்கா ரெட்டி கேஸ் முன்னாடி எத்தனையோ ரேப் கேசஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். பிரியங்கா ரெட்டி இஸ் அ டாக்டர். அவங்க வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி, கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃபேமிலி. ஆனா அவங்கள ரேப் செஞ்ச 4 பேர் வந்து சாதாரண ஒரு லாரி டிரைவர். அதே இந்த கேஸ்க்கு வாங்கல, ரேப் செஞ்சப்பட்ட இந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இந்த பொண்ணை ரேப் பண்ண 3 பேர் வந்து ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி, அவங்க கிட்ட இல்லாத காசு இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா,
விக்டம் கிட்ட காசு இருக்கிறதுனால அக்யூஸ் வந்து தண்டிக்கப்படுறாங்களா, அப்படி இல்லைன்னா அக்யூஸ்ட் கிட்ட காசு இருக்கிறதுனால விக்டம்ஸ் பாதிக்கப்படுறாங்களா? இதுல எங்க வந்து நீதியை தேடுவாங்க? காசு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ராஜா இந்த நாட்டுல. காசு இருக்கிறவன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அந்த தப்புல இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளியே வர முடியும். ஆனா காசு இல்லாதவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்கவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே வந்து காசை வச்சு எதை வேணாலும் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல நீதியை கூட வந்து காசு குத்தி விலை கொடுத்து வாங்கிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம நாட்டோட சுச்சுவேஷன். காசு இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். காசு இருந்தா ஜஸ்டிஸை கூட வாங்க முடியும், அப்படிப்பட்ட நாட்டுல நம்ம இருக்கோம். இந்த நாட்டுலதான் வந்து பிறக்கிற பெண் குழந்தைக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, 15-20 வயசு பொண்ணுங்களுக்கா பாதுகாப்பு இருக்க போகுது? இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இதை பத்தி 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைப் டு பாலா மீடியா. என்ன பர்சனலா நீங்க எதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனால ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா ப்ரொஃபைல் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பாலா மீடியாவோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். சீ யூ சூன், பாய்.